ஃப்ரெண்ட்ஸ். என்ன மேம், மிளகா பஜ்ஜி போட போகிறோம். மிளகா ஒரு 9 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், பெங்களூர் மிளகாய். அதில் மசாலாவுக்கு தேவையான ஐட்டம் உருளைக்கிழங்கு, வெண்ணெய், வெங்காயம், சீரகப்பொடி, மஞ்சத்தூள், கறி மசாலா, சால்ட்டு, இது எல்லாம் கலவையாக. இது சீஸ் வெண்ணெயில் சீஸ், இது எல்லாம் கலவையாக கலந்து இப்போ மிளகாக்குள்ளே ஆட் பண்ணி நாங்கள் பஜ்ஜி போட போகிறோம். இதை கலவை பண்ணிவிட்டு மாவு கலக்கி பஜ்ஜி போடும்போது உங்களை திரும்ப சந்திக்கிறேன். பண்றதுல வெங்காயம், சீரகத்தூள், கறி மசாலா, மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட்டு, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பெனஞ்சி வச்சுக்கிட்டு மஞ்சத்தூளுக்கு அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சீஸ் ஆட் பண்ணுறோம் கடைசியாக. இப்போ மிளகாய்க்குள்ள இந்த மசாலாவை ஆட் பண்ணுறோம். உருளைக்கிழங்கு இந்த மசாலா எல்லாம் சேர்த்து செய்யும்போது மாம்பழம் செய்கிற பச்சையை விட இது டேஸ்ட் நிறைய இருக்கும், நல்லாவும் இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். ஆமாம், மசாலா வச்சு இது ஒன்று ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இருக்கிற மிளகாய்க்கு வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொன்னும் எப்படி வைக்கிறேன்னு பாருங்க. இது என்ன சொன்னீங்க வந்து மசாலாவை ஃபினிஷிங்காக வச்சு எடுத்துட்டிங்கன்னா மாவு கலக்கி நீங்கள் பஜ்ஜி போடும்போது உங்களுக்கு அழகான சேஃபான வடிவம் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும், மசாலா வெளியில் வராது. மண் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருப்பேன். இனி மாவு கலந்துக்க வேண்டியதான், எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே மாவு கலந்துக்கு பஜ்ஜி போடணும். தேவையான அளவு போட்டுக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு கரைச்சிக்குங்க. நல்லா முருகலா வரும் பஜ்ஜி. ஓகே, எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ பஜ்ஜி போட ஆரம்பிப்போம். ஓகே, பஜ்ஜி சாப்பிட்டா ஆச்சியும் பாப்பாவும் வந்துட்டு இருக்காங்க. அங்க பாருங்க ஆச்சி, இது எங்க பாப்பா. அவன் ஓடி வந்து பஜ்ஜி சாப்பிடணும். பஜ்ஜி கொடுங்க, நல்லா கடிச்சு சாப்பிடணும். நல்லா வெந்துருச்சு பஜ்ஜி. இப்போ வெளியில் எடுத்துக்கணும் ரெண்டு பஜ்ஜி போட்டுருக்கு. இதே முருகலா இருக்கு சீஸ் பால்ஸ். மம்மி
இப்போ நாங்க ரெண்டு பேரும் பஜ்ஜி சாப்பிட போறோம். ஆச்சி ஒன்னு எடுத்துன்னு சொல்லு. ஆச்சி ஒன்னு எடுத்துக்கோங்க. நாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. முருகலா இருக்கு. உருண்டை பஜ்ஜி சீஸ் பால்ஸ். நீ தேடுமா பஜ்ஜிய? பஜ்ஜி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பஜ்ஜி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஹாய்.